தமிழ் குரல், தமிழ் குரல் மொழியால் ஒரு விதி செய்வோம். வாழ்க்கையே வறட்டு போச்சு. இந்த கிளவி வந்தாலும் ரெண்டு மூன்று கதையில் கதைச்சு விளையாட்டி கொண்டு இருக்கலாம். மனசையும் காண இல்லை. உலகம் போகிற போக்கு எங்கே போகுதுன்னு தெரியாமல் யோசனையாக கிடக்கு. எங்களோட சமுதாயத்துக்கு இதுதான் வாழ்க்கையோ செஞ்சது. அந்த காலத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். இப்போ தேப்பொடி ஒட்டியோட நினைச்சா இதனை ஆட்டம் குஞ்சாத வாண வாணா. என்ன என்ன உதுல செய்கிற என்ன என்ன பொழுதும் போகுதுல ஒன்றும் இல்லை. எங்க போறது வரன்னு தெரியாம விசரா கிடக்கணே. பொழுதுபோக்கு கேட்குதே உங்களுக்கு பொழுதுபோக்கு? ஏடா போக்குறதுக்கு பொழுது இல்லையடா எனக்கு. ஆறுவன் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆறுதல் தருவான்னு கிடக்குது. அடே இஞ்சி எல்லாரும் வைக்கல் பெற்றல என்ன மாதிரி தானே. அவன் அவன் தங்களை தங்களை வேலையை பார்த்து கொண்டு திரிகிறான். என்ன செய்கிறது நீடா? தமிழ் குரல் வானொலிக்காரர் உங்கள் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி கொண்டு போட்டவையாம் போனீங்க நீ. அண்ணே பின்ன என்னண்ணே இப்படி ஒரு நிகழ்ச்சி என்றால் நான் போவான் விடுவேனே. மற்றது எங்கட கிளிநொச்சி ஜனத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு தானே. எல்லா ஜனத்துக்கும் பிடிச்ச நிகழ்ச்சியெல்லாம் போவுங்கள் தானே. ஏடா அப்படி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் தானே எங்களுக்கு தேவை. இப்போ யாரடா உதவி செய்கிறாங்கள? யார் செய்கிறாங்க? ஓமண்ணே நல்லதை செய்தால் நாலு கதை பெருந்தான். நல்லதை செய்ய போனால் ஆயிரம் தடையல் பெறத்தான் செய்யுமண்ணே. என்ன கேலி கூத்து அழுதுவாள்? சும்மா விடடா நீ சொல்லுற நல்லதை செய்ய நாலு தடவை வருமண்டு. எங்க இந்த சோத்துக்கு ஜனம் லைனில் நிற்கிறதுகளும் டங்கரடக்கா பாட்டு போட்டு குத்தாட்டம் ஆடுறதுகளையும் பற்றி யாருங்க வைக்கணுமே? அதுதானே ஆட்டமெல்லாம் பிடிக்கல. இந்த மாதிரியான பேங்குத்தோல் குத்தாட்டங்களை பற்றி யாரும் பறையாயினமடா. இந்த கதையை விடு, நாளைக்கு ஒருக்கா யாழ்ப்பாணம் கூட்டு வருவோம்னு பார்க்குறா. என்னண்ணே கிழவனை பார்க்க போகிறா அவளோடக்கு? சரி யார் என்ன போய் பாருண்ணே. பரேக் இல்லை அதில் நாபக்குழியில் ரங்கி அந்த அருங்காட்சியத்தை பார்த்துட்டு வந்துடும் சொல்லி போட்டான். அதான் நாவக்குழியில் அருங்காட்சியகம். நீ அந்த சிவபூமியை சொல்லுறியோ? ஓமண்ணே எங்கட பண்பாடு விழுமியங்கள் கலை கலாச்சாரங்களை கொண்டு வர ஒரு அருமையான ஒரு அருங்காட்சியம் இல்லைண்ணே அதில் கிடக்குது. அப்படி என்னடா அங்கே கிடக்குது? போய் பேர் போய் பேருன்னு நினைக்கிறேன். எங்கட மண்ணை ஆட்சி செய்த மன்னர்கள் சிலியல் கிடக்கணே. அப்படி விஷயங்கள் பார்க்கத்தாண்டா வேணும் செய்யத்தாண்டா வேணும். உதுகளை இளசுகளும் கிட சின்ன பொடிகள் கொண்டு போய் பார்த்தா எங்கட வரலாற்றையும் எங்கட பூர்வீகங்களையும் எங்கட மண்ணில் நடந்த சரித்திர இதுகளை எல்லாத்தையும் அறியக்கூடியதாக இருக்கும் தானே. நானும் இதை போய் இன்னும் வடிவாக பார்க்கலையானே. இந்த யாழ்ப்பாணத்தின் வரலாற்று இடங்கள் அங்கே இருக்கிற வரலாறுகள் எல்லாத்தையும் அங்கே சித்தரிக்கிற வயலில் எல்லாம் கிடக்குதான். மற்றது இப்போ எங்கட வரலாற்று அறிஞர்கிட்ட கூப்பிடங்கள் எல்லாம் அங்கே கிடக்காமனே. புற என்னடா எங்களுக்கு ஒரு நல்ல வேலையோண்டு செய்து விட்டுருக்காங்களது அரசாங்கமே செய்தது. அப்போ அரசாங்கமோ? நீ நல்லாள் தான் பாப்போ. அப்போ என்னடா எங்களை ஊரவனும் செய்தவனும்? நீ வேறேனே அவன் அவன் தங்களை பொக்கச்சோழன்னு தப்புறதுக்கு பாடாபடுறாங்க. அப்புறம் உதுவலையை செய்யப்படுறாங்க அவங்கள் இல்லையானே. உதுவந்த ஆறு திருமுருகனும் அவர் கடா இந்த காலத்திலையும் இப்படி வருதானே இருக்கிறானே. இங்கேனே இவங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து பம்பளப்பங்களே தவிர இப்படியான விஷயங்களே செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு தனி மனுஷனான்ட்டு இவ்வளோ செய்து தானே. எடா நீ சொல்லுறேன் எங்கட மண்ணில் இருக்கிற தொன்மையிலையெல்லாம் அழிஞ்சு போட்டாங்கள். இருந்த அது இது நடந்துன்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு அடையாளங்களும் இல்லாமல் எல்லாம் துளைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்னத்தை காட்டியும் எங்கட பிள்ளைகளுக்கும் எங்கட விரலாற்ற சொல்கிறோன்னு சொல்லுவாப்போம். இதுக்குள்ளே என்ன கிடந்ததுன்னு சொல்கிறது பின்ன என்னண்ணே? இந்த சிவபூமி மாதிரி இல்லாட்டிலும் இந்த மாவட்டங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே பெரிய ஒரு விளைச்சம் முடிஞ்ச விஷயமாக போகணும். இல்லையே எல்லாருக்கும் அறிகிறதா போகணும். உதுவளவங்கள் செய்யாங்க தானே. ரெண்டு நீ சொல்லுறேன் சின்ன சின்ன நான் சொன்னாலும் இந்த மாவட்டங்களிலே செய்யலாம்னு சொன்னால் அந்த சும்மா காதுகளில் தவழறாங்க விரளாங்கடா உதுகளை செய்ய ஒரு தரும் முன் தரமாட்டாங்க. உதுகள் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு கதை பார்த்தான் இருக்கும். என்ன ஒன்று இருக்கு உதுக்க என்ன ஒன்று இருக்கு? நீ காதுகள் அதுகளை இதுகளை வச்சு கொண்டே பத்திரப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னாலும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு செலவிடுறதுக்கு முன் வர மாட்டாங்க. பாவீரம் காட்டாம இப்படி அர்த்தமுள்ள விஷயங்களை செய்யலாம் தானே. நீ சொல்லுறாயடா எங்கட தொன்மை எங்கட வரலாறுகள் எல்லாம்
இருந்த பழைய வரலாறுகள் எல்லாம் போட்டு போட்டு மூடு பாடுது. சரியோ? இப்ப புதுசு புதுசா ஒரு வரலாறும் முளைச்சு கொண்டு வருது. சரியோ? இதுகளையெல்லாம் ஆரக்குக்கும் ஆரணுகவும் முடியாது. அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட வரலாறு இதுதான் சொல்லி எடுத்து காட்டுறதுக்கு ஒன்றுமில்லையே. இப்ப கதைக்க விட்டு பாருன, அக்கராண்டி அவதாரம் பண்ணுவாங்கள், பண்டாரவன் என்ற பாத்திரம் பண்ணுவாங்கள். என்னதான் சொல்றாரு? இன்னி என்னடா, நானும் இன்னி நாளைக்கு ஜாழ்பாணம் போக போறேன். போய் நீ சொன்ன மாதிரி கிழவனும் என்ன மாதிரி மூணு வீட்டுல என்று ஒருக்கா பார்த்துட்டு பேரனே கூட்டிக் கொண்டு ஒருக்கா நாவ குளிக்கு போறதுதான். போய் பாப்போம் என்னதான் நாங்க செய்து வச்சிருக்கிறோம் ஒருக்கா பாப்போம். நல்ல விஷயம் தானே, எங்கட பொடி பொட்டிகள் இந்த வரலாற்றை அறிகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. போய் இப்படியே பிள்ளைகளே நீ ஒரு மாதிரி காட்டிக்கொண்டு வா. சரி, உனக்கும் வேலையை கொஞ்சம் பின்னாடி கருத்தி கொண்டு நிற்காம நீ போட்டு வா போறா என்று பெரிய சிக்கலா போடும். அவளும் பெற போறாளே. அம்மா, அவள் இல்லாட்டி கதை இல்லையடாப்பா. நான் இல்லாட்டி அவள் இல்லை, அதுதானே. என்ன செய்கிறாது இப்படித்தானே? நடவன நடவன. பார்த்து போனா முள்ளுவர் கிடாக்கும். இது போன்ற காணொளிகளையும் உலகில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையும் ஒரே தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.